ஜோதிஸ் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு பிஸ்மில்லா பாத் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பால அரை கப் அளவு சோரம் பருப்பு, 2 ஸ்பூன் அளவு சிறுபருப்பு. இதை நல்லா கழுவிட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இப்போ நான் குக்கர்ல போட்டிருக்கேன். நம்ம வந்து 1 பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு துவரம்பருப்பு எடுத்தோம். இப்போ நான் அதே அளவு 4 பங்கு நான் தண்ணி ஊற்றுறேன். நாலு பங்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு நான் இதில் பட்டாணி சேர்க்கலை, அதுக்கு பதில் நான் மூக்கல்ல சேர்க்க போகிறேன். நல்லா ஊற வச்ச மூக்கல்லைய நான் இந்த சாதத்துலேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும், இது கொஞ்சம் வேக்காடு கேட்கும். அதனால் நான் இதுலேயே அரிசியிலேயே சேர்த்துக்கிறேன். அரிசியோடு சேர்ந்து மூக்கல்லையும் நல்லா வெந்துடும். இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட போகிறேன். குக்கரில் நான் 4 விசிலு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம இதை வறுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா பிஸ்மில்லா பாத்துக்கு தேவையானது அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் அதில் 1 கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய், அப்புறம் 1 கைப்பிடி அளவு தனியா எடுத்திருக்கேன், 1 பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை கொட்டிக்கலாம். தீய கம்மியாகவே வைங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ஃப்ரை வறுத்துக்கணும். ட்ரையாக எண்ணெய்லாம் சேர்க்க தேவையில்லை, ட்ரையாகவே நம்ம இதை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நம்ம தீயை கம்மி பண்ணிட்டு ஒரு தட்டில் இதை எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதே அடுப்பில் நான் ஒரு குக்கர் வைக்கிறேன். குக்கர் சூடான பிறகு நான் இதில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன குழிக்கரண்டி அளவு, நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் காயணும். காயும்போது இதோ பாருங்க, இதுக்கு நான் சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன், கேரட்டு 1, இது மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் கொஞ்சம், தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 2 அரிஞ்சு இப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு 1 நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வதக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வதக்கும்போது காய்க்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கணும், சீக்கிரம் வதங்கும். நான் இந்த மசாலாவை அரைச்சு போறேன். மசாலாவை அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குக்கர்ல காய் வதங்கிச்சு, கூட நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பிஸ்மில்லா பாத்துக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிளகாய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பிஸ்மில்லா பாத்தோட பவுடர் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலருங்க. கலரிட்டு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துக்க போறேன். தண்ணி சேர்த்து நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிடுங்க. தண்ணி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பருப்பும் அரிசியும் நான் 4 விசில் வச்சேன். அதை திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா குழையே வெந்திருக்கு. பாருங்க மூக்கல்ல நான் ஏன் காய் கூட போடலன்னா அது வந்து கொஞ்சம் வேக்காடு அதிகமாக கொடுக்கணும். அதனால நான் ரைஸ் கூடயே நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்க காயும் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காயம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இதில் இந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காய்க்கு தான் நான் உப்பு சேர்த்தேன். இப்போ சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உப்பு காய் எல்லாமே சேர்ந்து நம்ம சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 3 நிமிஷம் இப்படியே நம்ம கொதிச்சாதான் அந்த மசாலா எல்லாம் சாதத்துல மிக்ஸ் ஆகும். நம்ம இதை ஒரு 3 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிக்கலாம். நம்ம சாதம் அந்த காய்கறி எல்லாம் சேரும்போது நம்ம இதில் ஒரு கொட்டை புளி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். 3 நிமிஷம் நான் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பிஸ்மில்லா பாத்து ரெடி. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணலாம். அடுப்பில் சின்ன கடாய் வச்சுட்டு நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடாகணும். நெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து செவந்த பிறகு நம்ம இதை பிஸ்மில்லா பாத்துல நம்ம சேர்த்துடலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு. நம்ம இதை பிஸ்மில்லா பாத்துல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு கொஞ்சம் வெடித்ததும் வெந்தயம், வெந்தயம் கொஞ்சம் செவந்ததும் நம்ம கருவேப்பிலை சேர்த்து நம்ம இதில் பிஸ்மில்லா பாத்தில் கொட்டிக்கலாம். தாளிப்பேன் கொட்டிட்டேன். கொட்டிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் அந்த சாதம் எல்லாம் சேர்ந்து நல்லா மணமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பிஸ்மில்லா பாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.